are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி வெட்னஸ்டே. நீ தேதி ஆகஸ்ட் 10 நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒல்லட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டவங்கள நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ரிலையன்ஸ் பார்த்துருந்துக்கலாம். ஈரான் இப்போ கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்காக கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இத்திரியம் பேல் இப்போ 312 பில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜியா பேஸ்டு எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃப்ளோக்ரிஃபை லாக்கர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டேஷன் இப்போ என்எஃப்டிஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் வெப் 3 கம்பெனி இப்போ ஓல்டு காயின்ஸ் என்எஃப்டிஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இத்திரியம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் லாஸ்ட் 3 மந்த் ஹையில் இருக்குது. பிட்காயின் ஹேஷ் ரேட் இப்போ ட்ராப்பாக இருக்குது. இத்திரியம் லேயர் 2 சொல்யூஷன் ஆர்பிடம் இப்போ நோவா செயின் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவர்டம் இப்போ $10 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் இப்போது ரூட்டிங் ப்ரோட்டோகாலோட V2 அப்கிரேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் கிராஸ் செயின் பிரிட்ஜில் $2 பில்லியன் ஹேக் ஆகிருக்கு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஜிப்மேக்ஸ் இப்போ பிட்காயின் அண்ட் இத்திரியம் விட்ராவில் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீ ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து ஈரானில் இருந்தால், இந்த வீக் ஈரானில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிரிப்டோ ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஈரான்லேருந்து $10 மில்லியன் ஒர்த்துள்ள கூட்ஸ் இம்போர்ட் பண்ணி அதை வந்து கிரிப்டோ கரன்சியில் பே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டியூஸ்டே ஈரான் மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரியோட அஃபீஷியல் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினு பற்றி தான். ஷிபாயின் ஆர் மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 395th லார்ஜஸ்ட் ETH வேலைனா ப்ளூ வேல் 0113 இப்போ வந்து 312 பில்லியன் ஷிபாயினு டோக்கன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒர்த் வந்து $3.72 மில்லியன் இருக்குது. இந்த பர்ச்சேஸோட இந்த வேல் மொத்தமாக வந்து 516 பில்லியன் ஷிபாயினு டோக்கன்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃப்ளோக்கி இனு பற்றி தான். ஸ்வாப்ஸோன் ரீசெண்டாக வந்து ஃப்ளோக்கி இனுவோட புது ஃப்ளோக்கி ஃபை லாக்கர் ப்ரோட்டோக்காலை வந்து இன்டகிரேட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக வந்து ரேடியோ ஷாக்லேயுமே வந்து ஃப்ளோக்கி இனுவை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ப்ளே ஸ்டேஷன் கிட்ட இருந்தான். ரீசெண்டாக ப்ளே ஸ்டேஷன் வந்து EO 2022 சர்வே கண்டக்ட் பண்ணாங்க. அந்த சர்வேயில் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட வந்து NFT பற்றி அவங்களோட தாட்ஸை கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் கலெக்டபிள்ஸ் மேலே கன்சூமரோட இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து எவால்வேட் பண்ணுறாங்க. இன்னும் இந்த வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியில் வந்து NFTஸை லான்ச் பண்ணுறதா சொல்லலை, பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த சர்வேயில் காட்டியிருக்காங்க. பட் இன்னொரு சரி கேமிங் கம்பெனிஸான ஸ்கொயர் இனிக்ஸ் அண்ட் யூபி சாஃப்ட் எல்லாமே வந்து NFT ஸ்பேஸில் ஆல்ரெடி ஜம்ப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில்தான். சவுத் ஆஃப்ரிக்கன் வெப் 3 கம்பெனியான மூமெண்ட் இப்போ வந்து 130 இயர்ஸ் ஓல்டு ரேர் கோல்டு சில்வர் அண்ட் பிரான்ஸ் காயின்ஸை வந்து NFTஸாக மாற்றியிருக்காங்க. இந்த காயின்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து $1.2 மில்லியன் இருக்குது. அண்ட் 1892 தான் வந்து இந்த காயின்ஸை மின் பண்ணதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இத்திரேம் கிட்டந்தான். கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. ஃபியூச்சர் ட்ரேடிங் இப்போ வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிட்டுருக்கு. இத்திரேம் ஃபியூச்சர்ஸ் இப்போ வந்து லாஸ்ட் 90 டேஸ் ஹையில் இருக்குது. ப்ளூம்பர்க் இன்டெலிஜென்ஸோட சீனியர் கமாடிட்டி எக்ஸ்பர்ட் வந்து ரீசெண்டாக ட்விட்டரில் BTC அண்ட் ETH மெச்சூரேஷன் ப்ராசஸ் பற்றி அவரோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயினோட ஹேஷ் ரேட் பற்றி தான். சைனாவில் கிரிப்டோ கரன்சி மைனிங் பேன்க்கு அப்புறமா வந்து பிட்காயின் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸாக இருக்குது. நெட்ஒர்க் பவர் டிமாண்டில் 20% ட்ராப் ஆனது கீ ஃபேக்டராக இருக்குது. May 2021 15.80 GW கன்சூம் பண்ணி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனில் வந்து ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிச்சு. இப்போ பிட்காயின் நெட்ஒர்க்கோட குளோபல் ஹேஷ் ரேட் வந்து 10.49 GW வந்து ட்ராப்பாக இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் அப்டேட் வந்து இத்திரியம் கிட்ட தான். இத்திரியம் லேட் டு ஸ்கேலிங் சொல்யூஷனான ஆர்பிட்ரம் இப்போ வந்து நியூ டிரான்சாக்ஷன் காஸ்ட் ஆப்டிமைஸ்டு செயினானா நோவா செயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ரெடிட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி கம்யூனிட்டி பாயிண்ட் சிஸ்டம் வந்து இத்திரியமுக்கு மைக்ரேட் பண்ணுறாங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிட்பிஎன்எஸ்.